வணக்கம். இன்றைய காணல் என்னன்னா, கத்திரிக்காய் மாங்காய் போட்ட இனிப்பு புளிப்பு சட்னி செய்வது எப்படி என்பதை பற்றி. இந்த சட்னியை வந்து நீங்கள் வந்து பிரியாணி இது மாதிரி இனிப்புக்கும் இல்லை மற்ற சமையல்லையும் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். நல்லா இனிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நல்லா சுவையாக இருக்கும். தேவையான வெங்காயம், இந்த மாதிரி தளிப்புக்கு கருவேப்பிலை, சுத்தம் செய்த கத்திரிக்காய், மாங்காய் எண்ணெய் அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். சட்டி சொடியதும் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெயை ஊற்ற வேண்டும். எண்ணெய் சொடியதும் முதலில் வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தை அடுப்பில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அந்த வெட்டி வச்ச கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்தாலும் அது குழையாமல் இருக்கும். ஏன்னா மாங்காய் குழஞ்சி அதில் சட்னி மாதிரி இருக்கும், அந்த அந்த கத்திரிக்காய் வந்து குழையாமல் இருக்கும். அதுக்காக அதில் போட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி கொள்ள வேண்டும். பிறகு அந்த கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வதக்கி கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் அரை வெக்காலில் வந்துருச்சு. பிறகு அந்த காரத்துக்கு தேவையான கொஞ்சம் வெறும் மிளகாய்த்தூளை போட்டுக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கணும் மாங்காய்க்கு தகுந்த மாதிரி உரப்பு போடணும். ஏன்னா மாங்காய் உரப்பு புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சம் போட வேண்டும். பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட வேண்டும். இந்த தூள்லாம் போட்டுதான் எண்ணெயில் லேசாக அந்த காயோட வதக்கி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த மஞ்சத்தூள் மிளகாய்த்தூளோட வெடிப்பு இல்லாமல் அடிக்காமல் இருக்கும். தூள் நல்லா கலந்த பிறகு அந்த வெட்டி வச்ச மாங்காய் இருக்கு இல்லையா, அந்த மாங்காய் துண்டுகளை போடலாம். மாங்காய்களை வந்து தோலோடையும் போடலாம், தோல் இல்லாமையும் போடலாம். மாங்காய் கரைஞ்சாலும் வந்த பிறகு தோல் கரையாது, அது சுவையானா இருக்கும். அதனால் நான் தோலோட போட்டுக்கிட்டேன். பிறகு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அது வேகிறது கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். ஊற்றினதும் நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு அதன் பிறகு மூடி போட்டு வேக வைக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சதும் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கிண்டி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாங்காயெல்லாம் கொஞ்சம் குழஞ்சிருக்கும். திருப்பி நீங்கள் நல்லா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட வேண்டும். பாருங்க, அதில் மாங்காய் நல்லா குழஞ்சிடுச்சு, அதில் உள்ள கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதுதான் அந்த சட்னிக்கான பதம். நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும், தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு வெள்ளம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் சீனி போடுறதெல்லாம் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ எடுக்கிறதுக்கு அளவு தகுந்த காரம் போட்ட மாதிரி அந்த காரத்தையும் புளிப்பையும் தெரியாத அளவுக்கு அதில் இனிப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த இனிப்பு புளிப்பு காரம் உள்ள சுவை நல்லா கிடைக்கும். இப்போ போட்டு நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் வேக வைக்க வேண்டும். இனிப்பு புளிப்பு காரம் வைக்க கத்திரிக்காய் மாங்காய் சட்னி தயார். இந்த காணொலி உங்களுக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன். நன்றி.